கொலிபர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோலிவுட் அன்கட் வித் மீ கனிமொழி. சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா நம்ம மனசை வேட்டையாடின ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் தாங்க. அவர் ஆக்சுவலி சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபர்னு தெரியும், பட் சதுரங்க வேட்டை படத்தின் மூலமா இவர் இவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து செம்மையான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தி நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இப்போ போங்கு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஜ். போங்கு படம் ஆக்சுவலி ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலு பேர் சேர்ந்த ஹைடெக் கார்களை திருடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட பேஸ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் வந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மா. ஸோ பர்மா அண்ட் போங்குக்கு நடுவில் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனால் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ போங்கு படத்தோட ஆடியோ லான்ச் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். I really love the trailer and I'm wishing all the Bonga team all the best and especially Thiru sir and Rajdhiran sir and Sridharan sir for producing such a great movie. And Dati sir, you look really different in everything you do it. And this one is very impressing and all the very best. Boom padathile enak inda vibe kodutha, first of all na director and producers ku na nandri sollanum. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் நட்டி சரோட எனக்கு எப்போவுமே அவரோட படம் சதுரங்க வேட்டை பார்த்த பிறகு அவரோட நடிக்கணும் அதே மாதிரி ஒரு அந்த ஒரு ட்ரீம் இருந்தது, இட் கேம் ட்ரூ. ஏன்னா இந்த போங்கு படத்தால் தான் இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். எனக்கு வந்து முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றியே சொல்லணும். ஒரு ஃபஸ்ட்டு படம் எவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு, எந்த ஒரு சின்ன ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அதே சமயத்தில் என்னுடைய ஹீரோ நட்டி சார் சொன்னோடனே டேட் வந்து கண்டிப்பாக ஒரே ஷாட்டில் கொடுத்து என்னை இந்த படத்தை முடிக்க வச்சார். நல்லா வந்திருக்கு இந்த படம். அதுக்கப்புறம் இந்த எனக்காக வந்திருக்க இந்த படத்துக்காக வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாரி பத்திரிகை ஊடகம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய டீம், என்னுடைய டெக்னீஷியன் மகேஷ் முத்துசாமி சார், ஸ்ரீகாந்த் தேவா, அப்புறம் வந்து சுப்ரீம் சுந்தர், கோபி கிருஷ்ணா, ராஜா மோகன், அப்புறம் என்னுடைய அஸ்டன் டைரக்டர் டீம்ஸ் ஹரி, ரகு, அப்புறம் வந்து பிரவீன், தெய்வராஜ், சிவா, எல்லாருக்கும் நன்றி. கோபி அம்மா, அப்புறம் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் தக்ஷா மேம் ரொம்ப நன்றியே சொல்லிக்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் திரு சார், ராஜரத்னம், ஸ்ரீதரன், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, நன்றி. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் தான் அந்த டிசைனில் பார்க்கும்போது ரேர் பீஸ் நட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவர் ரேர் பீஸுங்கிறத அவர் உணர்றது தான் வந்து அவரோட ஃபஸ்ட் சக்ஸஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட ப்ளஸ் மைனஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அந்த வகையில் சதுரங்க வேட்டை ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க சார், ஏன் சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கேப் விடுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து எத்தனை படங்கள் பண்ணுறங்கிறத விட எந்த மாதிரி படங்கள் பண்ணுறங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணதுக்கு இந்த போங்கு வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எதிர்பார்க்குற இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட் டேவே போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த போங்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. இது எங்கள் குடும்ப படம், குடும்ப படம் டு போங்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்கள் பாருங்கள், எங்கள் டீம்லாம் பாருங்கள், எல்லாம் சந்தோஷமாக அந்த பக்கம் ஜாலியாக நின்றுருக்கோம். அதான் எங்கள் டீமு. ஸோ முக்கியமாக எங்கள் கேமராமேன் சார், எடிட்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் அந்த படத்தில். எப்போதுமே ஒரு சாங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எல்லா டைரக்டர் ப்ரொடியூசரும் வந்து ஸ்டுடியோவில் தான் பாட்டு கேட்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். சாங் ஃபுல்லாக கேட்கணுன்னா காரில் தான் கேட்போம். எங்கள் சென்டிமெண்ட்டாக வந்து அந்த காரில் தான், எப்படி போங்கன்னா கார் வச்சு இந்த படம் இருக்கோ, காரில் தான் வந்து எல்லா சாங்குமே கேட்டு ஃபைனலாகிச்சு. ஸோ நட்டி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த போங்கு படத்துக்கு நான் இசையமைப்பாளராக இருந்தது ரொம்ப கிஃப்டாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த போங்கு படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த போங்கு டீம் எனக்கு அமைஞ்ச அத்தனை பேருமே, என்னுடைய ஆர்டிஸ்ட்டும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி, என் கூட பழகிறவங்களும் சரி, எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொதல் படம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எங்களை வாழ்த்துறதுக்காக இங்கே வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ப்ளே, அந்த சப்ஜெக்ட் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம்.
இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நல்லது நடந்தது எனக்கு நடந்த மாதிரி அதனால் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லா நடக்கணும்ட்டு. நட்டி ரொம்ப நாள் பழக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நட்டி. காரணம் என்னென்னா, நட்டியை வாழ்த்தி பேசுகிறதுக்காக இல்லை, நானும் ஒரு கேமராமேன் பார்த்துக்கேன், இப்போ விக் வேணால் வச்சுக்கலாம், என்ன யாராவது ஹீரோ ஆகலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேமராமேனை யாரும் கூட மாட்டேங்கிறாங்க. ரேர் பீஸ்னு யார் பேர் வச்சது பிரதர்? உங்களுக்கு அந்த பேர் வச்சாலும் அவர் தான் ரேர் பீஸ். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டைட்டில். எல்லாருக்கும் புது ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நல்லா நடக்கும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பூங்கு, இது சதுரங்க வைட்டியுடைய செகண்ட் பார்ட் மாதிரி இருக்கு எனக்கு. அவருடைய டயலாக் மாடுலேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுவே வந்து ஒரு ரைட் சைன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வரும், அதில் கண்டிப்பாக மாற்றமே இல்லை. அது ஒரு படத்துக்கு இப்போ ஓப்பனிங் வந்தாலே அந்த படத்துடைய சக்ஸஸ்ஸு முடிவு செய்யப்பட்ட மாதிரி. ஆர்டேக்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார். இப்போல்லாம் அப்படி தான், ஒரு கேமராமேன் மெல்டன் வந்து டைரக்டர் ஆகிடுறாரு, டைரக்டராக இருக்கிற நான் ப்ரொடியூசர் ஆகிடுறேன், மியூசிக் டைரக்டர் ஆகிறவங்க ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க. இப்போ இப்படி தான் சினிமா இருக்குது. இது நல்ல போங்கு தான், போக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் அடுத்த கட்டத்தில் இந்த வெற்றிக்காக நாங்கள் எந்தளவு நிற்கணுமோ கண்டிப்பாக நான் கூட நிற்போம். நட்டி சாருக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் முதல் பட இயக்குனர் எல்லாருக்குமே, ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சொல்லாமல் ஆரம்பிக்கிறது ரொம்ப போங்காக இருக்கும், அதனால் வணக்கம். இந்த போங்கிலேயே வந்து சிறந்த போங்கு இந்த டைட்டில் தான். விளம்பரத்தில் ஒரு 10 படம் வரும்போது போங்குன்னு ஒரு டைட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து முதல்ல இதுதான். எப்போவுமே நல்ல விஷயம் வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாது, அதில் ஏதாவது ஒரு துளியோண்டு சின்ன விஷயம் வந்துன்னு வச்சுங்களேன் தப்பாக அதுதான் அட்ராக்ட் ஆகும். இப்போ தங்கத்தையே கூட நம்ம வந்து ஆபரணம் ஆக்கணும்னா டெஃபினட்டாக அதில் கொஞ்சம் செம்பு கலக்கணும். அந்த செம்பு கலக்கிறதுக்கு பேர் தான் போங்குன்னு பேர். பியூராக தங்கமாக இருந்தால் டெஃபினட்டாக அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நட்டியை பற்றி சொல்லணும்னா, கொஞ்சம் நட்டு கழண்டாக தான் நம்ம வந்து சினிமாவில் வர முடியும். நட்டுலாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் எவனும் சினிமாவுக்கு வர முடியாது. கொஞ்சம் கிரேஸியாக இருக்கணும், அப்போ தான் வர முடியும். அதில் இந்த நட்டிங்கிறவர் வந்து இந்த சதுரங்க வேட்டை பார்த்து நமக்கெல்லாம் நட்டு கலந்து போச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு, ஏன்னா நம்ம ஜாதியில் இப்போ தான் லிங்கசாமி சொன்னார், நம்ம ஜாதியில் இன்னொருத்தர் வந்துருக்காரு. நான் சொன்னால் ஜாதியாக அதுதான், வேறு எந்த ஜாதியில் கிடையாதுட்டு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் எனக்கு இவர் மேலே பயங்கர போங்கான ஒரு பொறாமை ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு தீபிகா படிக்கணும் எனக்கு பிடிக்கும், இவருக்கு பழக்கம். தீபிகா படுகோன் வந்து எனக்கு பிடிக்கும், இங்கேருந்து பார்த்தா அவ்வளோதான். ஆனால் இவருக்கு பழக்கம், அதுவே ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு பொறாமையான ஒரு விஷயம். அப்புறம் கேமராலேயே பார்த்துட்டு இருந்தவருக்கு கேமராவுக்கு வந்து இவரை பார்க்கணுன்னு ஆசை வந்திருக்கு, அதனால தான் அந்த ஹீரோ அவதாரம். அப்புறம் ட்ரைலரும் சாங்கெல்லாம் பார்த்தா அப்படியே இறங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பாட்டுக்கு ஆடினா அவள் ஆட்டக்காரி, அவள் பாட்டுக்கு ஆடினா வீட்டுக்காரின்வாங்க. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடியிருக்காரு, இஷ்டத்துக்கு ஆடியிருக்காரு, இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. பட் அது எதுவுமே யாரோ எழுதி கொடுத்து பேசின மாதிரி இல்லாமல் அவ்வளோ போங்கும் அவர் சுயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். நான் சொன்னேன், எப்போவுமே ரசிக்கும்படியான விஷயம் செய்கிறது தான் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதனால் அதை தொடர்ந்து செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் சொன்னேன். அந்த மாதிரி இந்த படம் வந்து புதுசாக மூணு தயாரிப்பாளர்கள், ரகுகுமார், ராஜரத்னம், தள்ளிங்க தயாரிப்பாளர்கள் மறைக்கூடாது, ஸ்ரீதரன், நல்ல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டியராக ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் நான் வந்து எப்போ ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பேரை மட்டும் சுருக்கியிருக்காரு, தவிர இசையை வந்து ரொம்ப விரிவுபடுத்தியிருக்காரு. கேட்டிங்கன்னா பேங்கில் மிரட்டலான ஒரு இசை இருக்குது இந்த படத்தில். இந்த ஆக்சுவலாக வந்து இந்த கிரெடிட் கோஸ்ட் வந்து தெரு சார், தமிழ் சினிமாவின் முதல் படமாக அவருக்கு தயாரிப்பாளராக, ஆனால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்கார். அதே மாதிரி தேங்க்ஸ் டு தாஜ் படத்தோட டைரக்டர், ஆர்ட் டைரக்டர்கிட்ட கோ ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் சாபு சீரியல்கிட்ட. புதுசாக இருந்தது அவர் கதை பேக்ட்ராப் சொல்லும்போது. ஆக்சுவலாக ராம்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஹாலி ஜெயராஜோட மேனேஜர் தான் முதல்ல இந்த இதை சொல்லி இந்த கதையை கேளுங்க நட்டி நல்லா இருக்குனாரு, அப்படி கேட்ட கதை தான். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லணும் தனுஷாருக்கு. சாதாரணமாக இருந்த என்னை வந்து மொளகான ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி ஒரு பிஎன்சி வரைக்கும் சேர்த்தாரு. அப்புறமா வந்து நான் எல்லா சென்டர்லேயும் நமக்கு வந்து எல்லோரும் நம்மளை ரசிக்கிறதுக்கு காரணமே வந்து சதுரங்க வேட்டை. அந்த படத்தை லிங்குசாமி சார் திருப்பதி பிரதர்ஸ் மூலமாக எல்லா பக்கமும் சேர்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் இந்த படத்துடைய டெக்னீஷியன் எல்லாம் சினிமட்டோகிராஃபர் மகேஷ் முத்துசுவாமி, எடிட்டர் கோபி, அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராஜாமோகன்,
அண்ட் மௌனம் ரவி சார் அண்ட் எல்லாருமே வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் எல்லாருமே அவங்க தே புட் தேர் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் தியேட்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே பிடித்தமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம சூப்பரான ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவெண்ட்டுக்கு நம்ம பர்சனலாக போகிறது எந்த அளவுக்கு ஒரு ஜாலியான விஷயமோ அதே மாதிரி வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறதும் வந்து ஒரு ஜாலியான விஷயம் தாங்க. யார் யார் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக நோட் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஈவெண்ட் தான் இப்போ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். அகாடமி வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய சிஸ்டர் தான் ஆக்சுவலி வந்து இதை பண்ணாங்க. சிஸ்டர்னால் கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இது சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்ல உடற்பயிற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நான் சின்ன வயசில் விளையாடுனதுனால தான் ஸ்டாமினா வந்து இப்போ எல்லோரும் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியமானது நம்முடைய உடலுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா எளிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி படம் பண்ணாலே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டுமே தான் அவங்களுடைய எல்லா விஷயங்களும் மறக்கடிக்கக்கூடிய அவங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. நிச்சயமாக அந்த கதை பண்ணுறப்போ அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த தன்மைக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். சிந்து வாங்கினாங்கன்றது வந்து செம்ம சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு அமைச்சர் கூட சொன்னார் என்னென்னா பெண்கள் வந்து வீட்டு வேலை தான் செய்யணும், அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அடங்கி தான் இருக்கணும், அவங்க இது மாதிரி வெளியே வர்றது இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறைய சமூக முரண்களுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு தப்புன்றதை வந்து சிந்துவும் இவங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஏன்னா 110 பேருக்கு மேலே போன இந்திய ஒலிம்பிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணது எல்லாமே பெண்கள் தான். அப்படின்றப்போ வந்து பெண்களோட பவர் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த சமூகத்தில் இயங்குகிறாங்க. அவங்களுக்கு எதிராக நம்மளால் ஒன்றுமே நிற்க முடியாது அப்படின்றது வந்து இதில் ஒரு நிரூபணமாக இருக்குது. சிந்துக்கு வந்து வாழ்த்துக்கள். இன்னும் அவங்க நிறைய பெரிய இடத்துக்கு போகணும், ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். டிபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்மிண்டனுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். நம்ம ஊரில் கிரிக்கெட் தான் வந்து பயங்கர ஃபேமஸு. எல்லோரும் வந்து கிரிக்கெட் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்போர்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணனா வந்து எல்லா துறையிலையுமே நம்ம ஏன்னா நிறைய திறமைசாலிகள் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ எல்லா துறைக்குமே வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு ஓப்பன் ஆகாமல் நிறைய அகாடமியோ நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் தான் கேரி கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு நிறைய ஸ்போர்ட்டை. ஸோ கவர்மெண்ட்டும் அதை சப்போர்ட் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். சில்வர் மெடல் வின் பண்ணாங்க பிவி சிந்து, இந்த சாய்னா நேவால் வின் பிரான்ஸ் வின் பண்ணாங்க 2012. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பதக்கங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கு வந்து கவர்மெண்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா கிடாரி படத்தோட பிரஸ் மீட் தாங்க பார்க்க போறோம். கிடாரி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரசாத் அண்ட் வெற்றிவேல் படத்தை தொடர்ந்து இந்த படத்தை சசிகுமார் தான் ஆக்டும் பண்ணியிருக்காரு, லீட் ரோல அண்ட் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கிலா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வெற்றிவேல் படத்துல இவங்க தான் சசிகுமாருக்கு பேரா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ராஜதந்திரம் மூலமா ஒரு காமெடியான அறிமுகமான டர்புகா சிவா இந்த படத்துக்கு இசையமைப்பாளரா இசையமைச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் சுஜா வருணி. ஒரு சந்தோஷமான தருணம், கிடாரி படத்தோட பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு. படத்துல நான் லோகநாயகி அப்படின்ற ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் ரோல்.
ஒரு நல்ல படத்தில் நான் நல்ல ஒரு அங்கத்தில் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை நம்பி எனக்கு இப்படி ஒரு நல்ல கேரக்டர் அமைச்சு கொடுத்த டைரக்டர் பிரசாத் முருகேஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் சசிகுமார் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் நான் சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ணுறது, அவங்க ப்ரொடக்ஷன்லேயும் இது ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறது. ரொம்ப புதுசாக இருந்தது, ஒரு நல்ல டீம், மனசுக்கு நிறைவாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிடாரியில் ஆக்சுவலாக மொத்தம் 7 பாட்டு இருக்குது. இதில் தலகாலி புரியல் என்ற ஒரு பாட்டு ஆல்ரெடி சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மோஸ்ட்லி இந்த படத்தில் எல்லா பாட்டோடைய ரூட் வந்து தமிழ் ஃபோக் மியூசிக் தான், ஏன்னா மதுரை பக்கத்தில் நடக்கிற படம்ன்றதுனால சவுண்ட் வைஸ் தமிழ் ஃபோக் மியூசிக்கை வச்சுட்டு அண்டு அதை சுற்றி இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணலாம் அண்டு எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ தலகாலி புரியலே இஸ் அ மிக்ஸ் ஆஃப் தமிழ் ஃபோக் மியூசிக் வித் ராக் அண்ட் ரோல் அண்ட் ப்ளூஸ். அது மாதிரி படத்தில் ஒரு ஒரு பாட்டுமே வந்து இந்த ஸ்கிரிப்டில் இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அதை எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு இருக்க ஸ்கோப்புக்குள்ளே அப்படின்ற ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற ஒரு பாட்டு பாரதியார் எழுதின பாட்டு. ஸோ அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் பண்ணியிருக்கோம். அண்ட் அது படத்தில் ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷனில் வர ஒரு பாட்டு. ஸோ மோஸ்ட்லி எல்லா பாட்டுமே தமிழ் ஃபோக் மியூசிக்கில் ரூட்டடாக தான் இருக்கும், பட் அதை சுற்றி கொஞ்சம் கண்டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ரோச் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஸ்கிரிப்டோட பாட்டு வரும்போது ஐ திங்க் இன்னும் நீங்கள் இன்னும் நல்லா ரிலேட் பண்ணலாம் அண்ட் ஐ திங்க் இட்வில் பி அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரசாத் முருகேசன் பேசுகிறேன், கிடாரி படத்தோட இயக்குனர். கிடாரி கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பில் இயக்குனர் எம் சசிகுமார் தயாரிச்சிருக்க படம். இது அவரோட 8வது தயாரிப்பு. 7 தயாரிப்பின் வழியாக மிக முக்கியமான இயக்குனர்களை இசையமைப்பாளரை எல்லாரையும் அறிமுகப்படுத்தின கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ், அந்த பேனரில் நானும் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இயக்குனர் எம் சசிகுமாரோட சுப்பிரமணியபுரம் தான் எல்லாருக்கும், நிறைய உதவி இயக்குனர்களுக்கு பைபிளாக இருந்தது, எனக்கும் அது அப்படி தான் இருந்தது. இயக்குனர் எம் சசிகுமார் எல்லாருக்குமான இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னோட இன்ஸ்பிரேஷனை வச்சே கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுத்து அதுக்கு அவரும் தயாரிச்சிருக்காருங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளராக என் மேலே வச்ச நம்பிக்கையை வணிக ரீதியான வெற்றியின் மூலமாகவும் பேர் சரியான பேரின் மூலமாகவும் திருப்பி தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சரியாக உழைச்சிருக்கிறோம். அது படத்தில் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கும் இந்த கேரக்டர்ஸ், இந்த கதை, இதில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாருமே எல்லோரும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். அவங்களுக்கு மிக சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் அந்த சுவாரஸ்யத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றியை உறுதிப்படுத்த முடியும்னு நம்புகிறோம். படம் பாருங்கள், படம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளிங்க. நன்றி. என் பேர் நிக்கிலா. நான் வந்து கிடாரியில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கிடாரி வந்து என்னோடய செகண்ட் மூவி. வெற்றிவேலுக்கு அப்புறம் நான் பண்ணுற மூவி. வெற்றிவேலிருந்து கேரக்டர் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கிடாரியில் நான் பண்ணுற செம்பான்ற கேரக்டர், செம்பா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சியர்ஃபுல்லான ஒரு பொண்ணு, ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம். ஏன்னா வந்து வெற்றிவேலுக்கு அப்புறம் நான் அந்த சேம் டீமோடு சேர்ந்து பண்ணுற 2வது படம். கம்ஃபர்டபுள் லெவல் கூட அதிகமாக இருந்துச்சுன்னா சேம் டீம் தான். சசிகுமார் சார், கதை சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பிரசாத் சாரோட டிபட் மூவி இது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் பெருமைப்படுறேன்னா ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு டைரக்டர். அப்புறம் வந்து சிவா அண்ணன் வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு, ரொம்ப அருமையான மியூசிக் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காங்க. இந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கிடாரி என்னோட ப்ரொடக்ஷனில் 8வது ப்ரொடக்ஷன் இது. ஸோ இது பிரசாத் முருகேசன், புதுமுக இயக்குனர். ஸோ எனக்கு கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிடாரி கதை சொன்னோடனே அதில் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா ஹீரோ, ஹீரோவை சுற்றி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் நடுவில் தான் கிடாரியே இருப்பார். ஸோ கோயில்பட்டி சாத்தூரில் ஷூட்டிங் பண்ணோம். அது கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சவொடனே எனக்கு இதோடய மேக்கிங்கும் இந்த கதையும் கேட்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா, என்னுடைய படங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் நம்ம நடிக்கக்கூடிய படம் இது. எனக்கு படம் பார்க்கும்போது இது நான் டைரக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லி முடித்தவொடனே நான், நீங்கள் அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எங்கெங்கே இவரை போய் பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற விஷயங்கள் தான் நாங்கள் நிறையா பேசணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து என்னுடைய படங்கள்லே குறைந்த நாட்களில் எடுத்திருக்காங்க. அதுதான் எனக்கு, அதுவும் என்னென்னா 62 நாட்கள் தான் வந்திருக்கும். ஸோ ரொம்ப குறைந்த நாட்களில்
தரமாக அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்னா அதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டரும் கேமராமேன் கதிர் தான். ஸோ நான் டைரக்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் அது வந்து என்ன, படம் வந்து சில சீன்ஸ்லாம் போகும்போது வேமா முடிக்கணும்னு சொல்லுவார், நான் கூப்பிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை, இந்த சீன் இன்னைக்குள்ளே முடிக்க முடியாது, நாளைக்கு தான் முடிக்க முடியும், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ண ஒரு விஷயம். ஸோ நான் பிரசாத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், கதிருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். ஸோ கதிர் வந்து என்னுடைய நண்பன், என் கம்பெனியில் ஒரு ஆள். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆர்டிஸ்ட், அதில் மூணு எழுத்தாளர்கள் நடிச்சிருக்காங்க. வேலராமூர்த்தி சார் அவ்வளோ அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப அழகாக அந்த கரிசல் காட்டில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி அவ்வளோ அழகாக இது பண்ணியிருந்தார். அப்புறம் மு ராமசாமி சார், ஸோ அவரும் மூரா ராமசாமிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். வாய்ஸ் அவர் ஆஃப் வாய்ஸில் தான் படமே ஆரம்பிக்கும். அப்புறம் வசு சார் வரும்போது கொஞ்சம் பயந்தோம், நாங்கள் மட்டும் இல்லை டீமே தான் கொஞ்சம் பயந்துச்சு, அவரை பற்றி நிறையா கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் பிடிச்சவராக அதில் ஆயிட்டார். ஸோ அவரும் இதில் வந்து அப்படியே தேனிக்கார, அவர் தேனி தான், அப்படியே அந்த ஊருக்கார மாதிரியே பயங்கரமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஏன்னா சுஜா கிளாமராக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், அவ்வளோ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிக்கிலா வெற்றிவேலுக்கு அப்புறம் கிடாரியில் என்னோட நடிக்கிறாங்க, ரெண்டாவது படம். அப்புறம் இந்த படத்தில் நிக்கிலா வந்து அந்த செம்பா கேரக்டராக, ஏன்னா நாங்கள் வெற்றிவேலில் பார்க்கும்போது அந்த துரு துருன்னு அவங்க மித்த அந்த படம் ரொம்ப சைலண்ட்டாக அடிச்சிருப்பாங்க, ஆனால் கேரக்டர் அவங்க துரு துருன்னு இருக்கும்போது இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் டைரக்டர்கிட்ட நானும் கேமராமேனும் சொன்னோம். ஸோ கரெக்டாக இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அது உண்மையாக சொல்லணும். நாங்கள் புதுமுகம் தான் மொதல் ஆரம்பித்தோம், நியூ ஃபேஸோடு போவோம் அப்படின்னு நினச்சோம், கடைசி வரைக்கும் கிடைக்கல நியூ ஃபேஸு, அந்த கேரக்டர் எதிர்பார்த்தது. அப்புறம் நிக்கிலா தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நிக்கிலா இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நாங்கள் தேடினோம், கிடைக்கல, நீங்கள் வரணும்னு சொன்னோம். ஸோ டேட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களுக்கு இந்த படத்தை வேகமாக முடிக்கிறதுக்கும் ஒரு இதாக இருந்தது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் சொல்லணும்னா தர்புகா சிவா. சிவா வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து பிரசாத் தான். ஒரு நாள் வந்து சார் சாங் இருக்க வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு அஞ்சு சாங் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. யாருன்னு கேட்டேன், இல்லை நீங்கள் வாங்க பேரெலாம் சொல்ல மாட்டோன்னுங்க, நீங்கள் பேரை சொன்னால் நீங்கள் வேணான்றுவீங்க, எதுக்குப்பா பேர் சொல்லுப்பா ஒரு ஊர் எதுன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் சொல்லலை, ஆனால் பெண்ணா இல்லை கருப்பா சிகப்பா எதுவுமே சொல்லலை. அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஏய் நீயா, நீ நடிக்கிறதில் வந்திருக்கேன், நான் நடிக்க சான்ஸ் நடிக்க வந்திருக்கான்னு நினச்சேன், ஒரு கேரக்டர் இதில் இருக்குது கிளி கேரக்டர், அதுக்கு தான் வந்திருக்கான்னு நினச்சேன். ஸோ அப்புறம் பாட்டு இதில் அவர் மியூசிக் பண்ணுவார்னு சொல்லிட்டு சாங் கேட்டவொடனே எனக்கு உடனே பிடிச்சிருந்தது. அஞ்சு சாங்கும் இதில் ஆறு சாங் போட்டிருக்காரு. இந்த ஆறு சாங்கு இவங்க மூணு மாதமாக உட்காந்து, ஏன்னா படம் நான் பண்ணி வர்றதுக்கு லேட்டாச்சு இந்த படம் தொடங்குறதுக்கு, இந்த மூணு மாதமாக உட்காந்து இந்த ஆறு சாங் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு டியூனும் ஒரு இதுவுமே மாற்றலை. தர்புகா என்ன அது ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சாரோ அதுதான் படம் ஃபுல்லாக இந்த படத்தில் வருது. ஸோ அது என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷனால், நான் தயாரித்தனால இந்த சாத்தியம் நடந்தது, நான் புதுமுக ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்த முடிஞ்சது. அப்புறம் எடிட்டர் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருப்பார், ஏன்னா நிறைய விஷயங்கள் டைரக்டர் சொல்லிட்டு போகிறேன் எனக்கு இப்படி வேணும், அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பார், ரொம்ப அற்புதமாக இது பண்ணார். ஸோ அந்த படத்தில் பணியாற்ற மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமரா எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் எப்படி சுப்பிரமணிய படத்தில் வரும்போது உங்கள் ஆதரவு எனக்கு இருந்ததோ அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பு பண்ணால் மண்டையில் கொட்டுங்க விமர்சனத்தில். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு கடைசி வரைக்கும் வேண்டும். நன்றி, வணக்கம்.